தலைப்பிலே இன்றுடன் நாலாவது தினத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். நேற்றைய தினம் கிறித்தவ மத நம்பிக்கையையும் பௌத்த மத நம்பிக்கையையும் நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைய தினம் இஸ்லாம் என்ன சொல்கிறது? ஒரு மனிதன் மரணித்த பிறகு அவனுடைய உயிர், அந்த ஆத்மா மீண்டும் இந்த பூவுலகிற்கு பேய் பிசாசி என்கிற ரூபத்தில் அது வர முடியுமா, வந்து போக முடியுமா? இதற்கு இஸ்லாம் தருகிற பதில் என்ன என்கிற விஷயத்தை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த உலக வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டால் மனிதனுடைய உடலுக்கு, மனிதனுக்கு உயிர் வழங்கப்படுகிறது. இந்த உயிருக்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், எப்படி ஒரு கோழி முட்டையிலே ஒரு குஞ்சு இருந்து சில பல நாட்களுக்கு பிறகு அது குஞ்சாகி அதற்கிலிருந்து வெளியேறி விடுகிறதோ, அதுபோன்றுதான் நம்முடைய உயிர் இந்த உடலுக்குள் இருந்து பல வருடங்கள் பணியாற்றி விட்டு அதனுடைய கடமை முடிந்த பிறகு இந்த உடலை விட்டு அது போயிடும். எப்படி அந்த கோழி முட்டையினுடைய கோதைக்கு எந்த மதிப்பும் இல்லையோ, அதே மாதிரி இந்த உடலுக்கும் எந்த விதமான மதிப்பும் இல்லாமல் அது மண்ணோடு மண்ணாக அழிக்கப்பட்டுவிடும். இது மாதிரியான ஒரு நிலையில் தான் நம்முடைய உயிரும் உடலும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த உயிர் என்ன செய்யும்? அதற்கு பிறகும் நிலைத்திருக்கும். அதே நேரம் எத்தனையோ மதங்களில் பேய் பிசாசை நம்புகிறார்கள் என்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம். இஸ்லாத்துல பேய் பிசாசு இருக்கிறதா? ஒரு உயிர் மரணித்த பிறகு அந்த உயிருடைய ஆவியோ பிசாசோ பேயோ வரும் என்று நம்ப முடியுமா என்று கேட்டால், உண்மையிலேயே சொல்வதாக இருந்தால், ஒருவன் பேயை நம்புவான் என்று சொன்னால் அவன் முஸ்லீமாகவே இருக்க மாட்டான். அதான் இஸ்லாத்தினுடைய கோட்பாடு. பேய் உண்டு, ஆவி உண்டு என்று ஒருத்தர் நம்புறான்னு வச்சுக்கோங்க, அவன் முஸ்லீமாகவே இருக்க முடியாது. அதற்கு என்ன காரணம்? அல் குர்ஆனுடைய வசனங்கள் தான் காரணம். அல் குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனங்களையும் நீங்க எடுத்து பாருங்க. மரணம் என்பது அல்லாஹ்வினுடைய பிடி. அந்த உயிர்களை அல்லாஹ் என்ன செய்கிறான்? பிடித்துக் கொள்கிறான். அதற்கு பிறகு தப்பி வர முடியுமா? திருமறை குர்ஆன் சூரா ஜுமர்ல 42வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸஹீன மௌதிஹா வல்லதீ லம் தமுத் ஃபீ மனாமிஹா. அல்லாஹ் என்ன செய்கிறான்? உயிர்கள் மரணிக்கும் பொழுதும் கைப்பற்றி கொள்கிறான். அவைகள் தூக்கத்தில் இருக்கும் பொழுதும் அல்லாஹ் தான் கைப்பற்றி கொள்கிறான். அதனால தூக்கத்துக்கு கூட சிறிய மௌத்துன்னு மார்க்கம் சொல்லுது. என்னது? அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து. என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், உன்னுடைய பெயரால் மரணிக்கிறேன். அப்ப கூட அல்லாஹ் என்ன செய்கிறான்? உயிரை கைப்பற்றி கொள்கிறான். அப்ப அல்லாஹ் மரணத்தின் பொழுதும் கைப்பற்றுகிறான், தூக்கத்தின் பொழுதும் கைப்பற்றுகிறான். ஃபயும்ஸிகுல்லதீ கலா அலைஹல் மௌத். எந்த ஆத்மாக்களுக்கு அல்லாஹ் மௌத்தை தீர்மானித்து விட்டானோ அந்த ஆத்மாக்களின் உயிரை என்ன செய்து கொள்கிறான்? அல்லாஹ் கையகப்படுத்திக் கொள்கிறான். அப்ப உயிர் யாருடைய கைவசம் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய கைவசம் இருக்கிறது. வயுர்சில் உஹ்ரா இலா அஜலின் முசம்மா. சில உயிர்களை அல்லாஹ் தான் சில விரும்புகிற கால அளவிற்கு அல்லாஹ் விட்டு வைப்பான். அதாவது தூக்கம் கொடுத்துட்டு அல்லாஹ் திருப்ப என்ன செய்வான்? எடுத்துட்டு திருப்ப தூக்கத்தில் உள்ளவர்கள் அல்லாஹ் திருப்ப உயிரை கொடுப்பான். திரும்ப சொல்கிறான், இன்ன ஃபீ தாலிகல் ஆயாத்தில் லிகௌமி யதஃபக்கரூன். சிந்திக்கும் சமுதாயத்திற்கு இதில் பல படிப்பினைகள் உண்டு. அப்ப இதை சிந்திச்சு பாரு. நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாய்? பேயாக வருவான், பிசாசாக வருவான், ஆவியாக வருவான் சொல்றேன். இதுவும் இதில் சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், யாருடைய கட்டுப்பாட்டில் உயிர் உள்ளது என்றால் தப்பித்து வர முடியாத கடும் சக்தனாக இருக்கிற அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் அந்த உயிர் இருக்கிறது. அப்ப எப்படி பேயா வர முடியும்? இன்னும் பாருங்க, வானவர்களின் பணி, இந்த உயிரை கைப்பற்றுவது இருக்கிறது, அது யாருடைய பணி? தப்பிச்சு வரக்கூடிய ஆள்களா? இன்றைக்கு இருக்கிற மாதிரி லஞ்சத்தை கொடுத்து வேற ஏதாவது ஆசையை காட்டி மோசம் செய்யக்கூடிய மாதிரியான போலீஸ் உத்தியோகத்தர்களா? அல்லாஹ் கட்டளையிட்டால் லா யாஸுன் அல்லாஹுமா அமரஹும், அல்லாஹ்வுடைய கட்டளையில் எந்தவித மாற்றமும் செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்ட வானவர்கள் என்ன பண்றாங்க? குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதீ உக்கிலபிக்கும். சூரத்து சஜிதாவில் 11 அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நபியே சொல்லுங்கள், உங்களுக்கு உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்க கூடிய வானவர் வருவார், உங்களது உயிரை கைப்பற்றுவார். அப்ப என்னது? மலாயிக்காமார்களுடைய பணி இந்த உயிரை கைப்பற்றுவது. தப்பிக்க முடியுமா? உலகத்துக்கு திரும்பி வர முடியுமா? இன்னும் பாருங்க, மீளவே மீள முடியாத ஒரு தடுப்பை, ஒரு திரையை என்ன செய்து விடுகிறான்?
அல்லாஹ் மரணித்த பிறகு இந்த உலகத்திற்கும் மரணித்து போன ஆத்மாவுக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி விடுகிறானாம். எப்படி? ஹத்தா இதா ஜா அஹதஹுமுல் மௌத், அவர்களில் ஒருவருக்கு மரணம் வந்து விட்டால், قال رب ارجعوني لعلي اعمل صالحا فيما تركت, அவர் அல்லாஹ்விடத்தில் சொல்வார், என்னை கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச நேரத்திற்கு மீண்டும் அனுப்பி வை, போய் நல்ல காரியங்கள் சில செய்ய வேண்டி இருக்கிறது, விட்டு வந்த சொத்து செல்வங்களிலிருந்து நற்காரியங்கள் செய்ய போகிறேன். கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா வமின் வராயிஹிம் பர்சஹுன் இலா யௌமி யுபஸூன். அப்படி அல்ல, இது வெறும் வெட்டி பேச்சு பேசுகிறான். இவனுக்கும் இந்த உலகத்திற்கும் ஒரு திரையை போட்டாச்சு. உயிர்ப்பித்து எழுப்பப்படுகிற நாள் வரைக்கும் அந்த திரைக்கு அங்கிட்டு தான் அவர் இருப்பாரே தவிர, அது மீண்டு வருகிற மாதிரியான திரை கிடையாது, மீள முடியாத திரை. அப்ப ஒரு முஸ்லீம் எப்படி நம்மளா பேய, எப்படி இஸ்லாத்துல பிசாசுங்கிற நம்பிக்கையை உண்டாக்க முடியும்? இதையெல்லாம் நிராகரிக்கணும். குர்ஆனை மறுத்து காபிராகினால் தான் என்ன செய்யலாம்? சும்மா பயப்படலாம், சத்தத்தை கேட்டேன், ஆவிய பார்த்தேன், புகைய பார்த்தேன், எடுத்தாலும் சொல்லலாம். சொல்வதற்கு வேண்டும் என்றால் சுவாரஸ்யமாக இருக்குமே தவிர, உண்மைக்கு உண்மையாக இஸ்லாத்தில் ஒருவன் பேய் உண்டு ஆவி வந்தது என்று சொல்வான் என்று சொன்னால், அவன் யாரு? குர்ஆனை மறுத்தவனாகி விடுவான், காபிராகியே போய்விடுவான். திரை போடப்பட்டிருக்கிறது என்று 99 இருந்து 100 வரைக்குமான வசனங்கள்ல சூரத்துல் மோமினின் என்கிற அத்தியாயத்துல அல்லாஹ் இந்த செய்தியை சொல்றான். அப்ப எப்படி உயிர் திரும்ப வரும்? அப்ப என்னது, பேய நம்பணுமா, பிசாசு இருக்குன்னு நம்ம நம்பணுமா? குர்ஆனுடைய வசனங்களை எல்லாத்தையும் நிராகரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மனா சரியாகும், நான் குர்ஆனை ஏத்துக்கல, செத்து போன உயிர் திரும்ப வரும் என்று நான் நம்புகிறேன், அல்லாஹ் சொல்றான் என்னது வராது, அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுன்னு சொல்கிறான், அதை நான் மறுக்கிறேன்னா என்ன செய்ய வேண்டியதான், பேய் பிசாசு உண்டு அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். அதே நேரம் இது மார்க்க நிலைப்பாடு இல்ல, இது இஸ்லாத்தினுடைய தெளிவான நிலைப்பாடு, மார்க்க நிலைப்பாடு. மற்ற மதங்களோட உரசி பார்த்தீர்கள் என்றால் மற்ற மதங்களினுடைய மத நிலைப்பாடு என்னதான், செத்து போன ஆவி திரும்ப வரும், அதுக்கு நிறைய என்ன செய்யணும், ஆவியை சமாதானப்படுத்தணும், ஆவிக்கு நீங்க சந்தோஷத்தை ஏற்படுத்தணும், ஆவியை திருப்திப்படுத்தணும், பல சடங்குகளை சம்பிரதாயங்களை கோயில் பூசாரிகளை மந்திரவாதிகளை கூட்டிக்கிட்டு போய் நீங்க செய்யணும், இது அவர்களுடைய மத நம்பிக்கை. ஆனா இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை என்ன, போனா போனதுதான், அதுக்கப்புறம் நினைச்சும் பார்க்க முடியாது, கெட் அவுட், அவ்வளவு முடிஞ்சு இங்க இருந்து அனுப்பிட வேண்டியதான். அங்க போனா அல்லாஹ் என்ன செய்வான், பிடித்து அடைத்து வைத்து விடுவான். இதுதான் இஸ்லாத்தினுடைய ஆவிகள் பிசாசுகள் எதுவோ அது பற்றிய நம்பிக்கை, தெளிவா நம்ம விளைவிக்கணும். இந்த ஆவிகள் பேய் பிசாசுகள் இல்லை என்கிற நம்பிக்கையில் பிரச்சாரம் செய்யக்கூடிய, அதை எடுத்து மக்களுக்கு சொல்லக்கூடியவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க, அதையும் பார்க்க முடியாது. முஸ்லீம்கள் தெளிவான நிலைப்பாடு உள்ளவங்களையும் பார்க்கத்தான் செய்யறோம். சும்மா உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தால், 1972 ஆண்டுல இந்தியாவினுடைய தமிழகத்தில் திருச்சி என்று சொல்லக்கூடிய ஊர்ல பிசாசுங்கிற பேர்ல ஒரு இதழ் வெளியாகுது, ஒரு மாத இதழ், மாதத்துக்கு 2 வெளியாகக்கூடிய ஒரு மாத இதழ், அந்த மாத இதழுக்கு பேரு பிசாசு. அதனுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டா, இப்னு சுல்தான் பகுதாதி, கருகு தமிழர் என்று அதனை பத்தி சொல்லியிருக்கிறார். இப்னு சுல்தான் பகுதாதி என்கிற பேர்ல உள்ளவர் தனக்கு என்ன பேரை அடையாளப்படுத்திக்கிறார், கருகு தமிழன். சரி, இவருடைய நூலினுடைய உள்ளடக்கம் என்ன, தமிழ் மொழியில் வெளியிடப்பட்ட இந்த நூலினுடைய உள்ளடக்கம் என்னவென்றால், பேய் பிசாசு மாயம் மந்திரம் தகடு தட்டு தாயத்து போன்ற மூட நம்பிக்கைகளை எதிர்த்து எழுதுவதுதான் இந்த நூலினுடைய உள்ளடக்கமாக 1972 ஒரு நூலை நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். என்னது, 25%, அப்ப அந்த டைம்ல 25% இருந்திருக்கிறது இதனுடைய விலை. அப்ப இதுல இருந்தெல்லாம் நம்ம சமுதாயத்திலேயே இதை எதிர்த்து பிரச்சாரம் பண்றவங்க தொன்று தொட்டு இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் என்ன செய்யலாம், சும்மா மேலோட்டமாக பார்க்கும் பொழுது நம்ம விளங்கிக் கொள்ளலாம். அதே நேரம் எல்லாரும் இப்படி இருப்பாங்களா, இப்படி இருக்க மாட்டாங்க. நம்ம சமுதாயத்தில் பேயை நம்பக்கூடிய, பேய்க்கு நிறைய படையல் செய்யக்கூடிய ஆலிம் சாக்கள் நிறைய பேர் இருக்கிறான், பேய விரட்டுறவன் நிறைய பேர் இருக்கிறான், அதுக்குன்னே கான்ட்ராக்ட் எடுத்து சம்பாதிச்சு வீடு கட்டுறவன் நிறைய பேர் இருக்கிறான். அந்த பெரிய கூட்டத்தில் முதல் கூட்டம் யார் தெரியுமா, இந்த கபூர் வணங்கியெல்லாம். அவங்களுக்கு தானே இது மாதிரியான விஷயங்கள் நம்ம முதலாவது அந்தஸ்தை கொடுக்கணும, கபரை கட்டி வச்சுக்கிட்டு உள்ள ஜனாசாவை புதைச்சி வச்சுக்கிட்டு அவர் உள்ள இருக்கிறாரு,
அவர் கேக்குறாரு பாக்குறாரு அவர் நம்ம அவர்காக வேண்டி மூளை எடுத்து ஓதணும்னு சொன்னா சபைக்கு வந்து ஆஜராயிடுவாரு அவருடைய ஆவி அவருடைய உயிர் நம்மள தேடி வருது இப்படினு சொல்றானா இல்லையா இது யாரு இந்த கபர் வணங்கற கூட்டம் இவன் என்ன பண்றான்னு சொன்னா இவன் ஆவியே நம்புறா இப்ப என்னன்னு நம்புறா மரணிச்சு போன ஆவி இந்த உலகத்துக்கு வரும் அவளியாக்கள் நல்லடியார்கள் மகாங்கள் வருவார்கள் நம்புறானா இல்லையா நம்புறான் கேட்ட அதுக்கு ஆதாரமுங்க குர்ஆன்ல இருந்து என்ன ஆதாரம் பாருங்க மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போற மாதிரி சம்பந்தம் இல்லாத பல ஆதாரம் ஒரு ஆதாரம் என்ன அவளியாக்களுடைய ஆவி ரூஹு அந்த அவருடைய அவர்களை நினைவு கூறக்கூடிய மஜ்லிஸுக்கு வருதுன்னு சொல்றானே முஹிதி போல தோதனம்னா முஹிதி ஆண்டவர் என்ன செய்வாரு ஹாலிர் ஆவாரு சுபான போல தோதனம்னா நபி அல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாலிர் ஆவாங்க இப்படின்னு சொல்லி அவளியாக்கள் அவளியாக்களுடைய மஜ்லிஸ் அதுக்கு ஆதாரத்தை பாருங்களேன் சூரத்துல் பக்கராவில் 184வது வசனம் பல தகூலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யாஉன் வலாக்கின் லா தஷ்ஊரூன் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்கள் இருக்கிறார்களே அவர்களை மரணித்தவர்கள் என்று சொல்லாதீர்கள் மாறாக அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே அப்படிம்பாங்க ஆனா அவன் சொன்ன வசனத்துல ஒரு துண்ட மொழிபெயர்க்க மாட்டான் என்ன வசனம் வலாக்கின் லா தஷ்ஊரூன் பின்னாடி இருக்குது அதை நீங்கள் உணர மாட்டீர்கள் சேர்த்தே சொல்றேன் அதை தமிழ்ல தமிழ்ல சொல்ல மாட்டான் ஓதும் பொழுது அரபுல ஓதிட்டு பின்னாடி வருத அவர்கள் அவர்கள் என்ன அப்படிங்கறத நீங்க உணர மாட்டீர்கள் அப்படியே மறைச்சிடும் அதை நம்ம எடுத்துக்காட்ட உடனே அப்படியா இன்னொரு வசனம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிறுப சூரா ஆலு இம்ரான்ல இருந்து 169வது வசனத்தை எடுத்துக்காட்டும் அந்த வசனத்துல என்ன இருக்குது வலா தஹ்சபன் அல்லதீன குதிலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதன் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை மௌத்தானவர்கள் என்று சொல்லாதீர்கள் மரணித்தவர்கள் என்று சொல்லாதீர்கள் பல் அஹ்யாஉன் இந்த ரப்பிஹிம் யுர்சகூன் மாறாக அவர்கள் உயிருடன் உள்ளவர்கள் அல்லாஹ்விடத்தில் உணவளிக்கப்படுகிறார்கள் ரிஸ்க் வழங்கப்படுதுன்னு அல்லாஹ் சொல்ற செய்தி எடுத்து காட்டுவாங்க உயிருடன் வேற இருக்கிறாங்க உணவு வேற கொடுக்கப்படுதுன்னா செத்து போனா உணவு கொடுப்பாங்களா யாராவது ஜனாசாவுக்கு உணவு கொடுக்க முடியுமா அப்படின்னு பெரிய வாதம் இதை பார்த்த உடனே ஆமா அப்ப வந்து என்னது அவளியாக்கள் உசுரோட தான் இருக்கிறாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க திரும்பி வருவாங்க அப்படின்னு அடிப்பா ஒரு பெரிய பில்டப் ஆனா இந்த செய்திய அப்படியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க இந்த வசனத்தை எடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹாபாக்கள் கேள்வி கேட்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன விளக்கம் மரணித்தவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வே சொல்கிறான் என்ன அர்த்தம் அப்ப முஸ்லிம்ல இந்த செய்தியை பாக்குறோம் 3834வது இலக்கத்தில் இந்த உயிரோட இருக்கிறாங்க சாப்பிடுறாங்க வருது அதுக்கு என்ன விளக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க போரில் ஷஹீதாகிற ஜிஹாதில் ஷஹீதாகிறார்களே அந்த மாதிரியானவர்களுக்கு மட்டும் தனியான அந்தஸ்து கபருடைய வாழ்க்கை அவங்களுக்கு கிடையாது அல்லாஹ் டைரக்டா அவர்களுடைய உயிரை சொர்க்கலோகத்துக்கே அனுப்பிடுவான் அப்ப உயிரோட இருக்கிறது இங்க கிடையாது உலகத்துல இல்ல சொர்க்கத்துல சொர்க்கத்திற்கு போனவுடன் பச்சை நிற பறவைகளுடைய உருவத்தில் அவர்களுடைய உயிர்களை அல்லாஹ் ஊதுவான் அந்த உயிர்கள் என்ன செய்யும் சொர்க்கத்தினுடைய மாட மாளிகைகளிலே பறந்து கொண்டிருக்கும் பளிங்குகளாலான கூண்டுகளில் அவை தங்கிக் கொண்டிருக்கும் அங்கிருக்கக்கூடிய பல வகைகளை உண்டு கொண்டிருக்கும் இதுதான் அந்த உணவளிக்கப்படுறது வேற இவன் சொல்ற மாதிரி அங்கிருந்து இங்க இங்க ஓடி ஓடி வந்துட்டு இருப்பாங்களா அவுளியாக்களுக்கு மௌலுது வந்த உடனே பாஞ்சடிச்சு நாலு காலில் வந்து அந்த இடத்துல உட்கார்ந்து இருப்பாங்களா ஒரு நாள்ல 9000 இடத்துல மௌலூத் ஓதுறான் இவன் மொய்தி மௌலூத இத குப்பாடி எல்லாம் சேர்ந்துகிட்டு கபர் வணங்கி எல்லாம் சேர்ந்துகிட்டு பத்தியையும் சாம்பிராணியையும் கொளுத்தி புகை மயத்துல கஞ்சா புகையும் சேர்த்து போட்டுக்கிட்டு என்ன செய்வான் அப்துல் காதர் ஜிலானி பிறட ராத்திபு குத்துபி எத்தி வித்தி என்ன நடத்திட்டு இருப்பான் கேட்டா என்ன சொன்னான் இங்க அப்துல் காதர் ஜிலானி வருவாரு ஏடா 9000 இடத்த ஓதுறீங்களா அவ்வளவு இடத்தையும் வருவாராடா ஒரு ஒரு அப்துல் காதர் ஜிலானி தானே இருந்தாரு ஓஞ்சபைக்கு வந்து அவஞ்சபைக்கு எப்படி போவாரு இல்ல அது கராமத்து என்று இப்படி மக்களை மடைய நாக்குறான் இதுக்கெல்லாம் சேர்த்து இந்த ஹதீஸ்ல ரசூல்லா என்ன செய்றாங்க பெரிய ஆப்பா அடிச்சுட்டாங்க இந்த ஹதீஸ்ல இன்னும் பின்னுக்கு வருது இந்த சொர்க்கத்துல இருக்கக்கூடிய அந்த பறவைகள் இருக்கிறதே ஷஹீதுகளுடைய உயிர் இருக்கிறதே அந்த உயிர் தானே வருதுன்னு சொல்றான் அந்த உயிர்களோட அல்லாஹ் பேசுவானா என்ன பேசுவான் தெரியுமா அவர்களோட அல்லாஹ் பேசுவான் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள் என்ன ஆசைப்படுறீங்க அதை கேளுங்க
இவர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், எங்களுக்கு இதை விட என்ன ஆசை இருக்கிறது, என்ன தேவை இருக்கிறது, எல்லாவற்றையும் நீ தந்து விட்டாயே. அல்லாஹ் விடல. இரண்டாவது தடவை கேட்பான், இவங்களும் இயலாதுன்னு சொல்லிடுவாங்க. மூன்றாவது தடவை அல்லாஹ் கேட்பான், இவர்களும் வேண்டாம் என்று சொல்லிவிடுவார்கள். அல்லாஹ் விடவே மாட்டானுங்கிற ஒரு நிலை அவங்களுக்கு வந்துடும். சஹீதுகளுக்கு விளங்கிடும், இனி அல்லாஹ் எதையாவது கேட்டுதான் ஆகணும். அந்த நிலைமைக்கு அல்லாஹ் வந்துட்டான். அப்படின்ற உடனே அவங்க சொல்லுவாங்க, காலு யா ரப்பி, எங்களுடைய ரப்பே, நுரீது அன் துரத்த அர்வாஹனா ஃபி அஜிசாதினா, நாங்கள் என்ன விரும்புகிறோம் தெரியுமா, எங்களுடைய இந்த உயிர்கள் இருக்கிறதே, இந்த உயிர்களை ஏற்கனவே இந்த உலகத்தில் வாழ்ந்தவே உடம்பு, அந்த உடம்புக்குள்ள நீ அனுப்பணும், அனுப்பி ஹத்தா நுகாத்தில ஃபி சபீலிக்க மர்ரத்த நுகரா, மீண்டும் ஒரு முறை உன்னுடைய வழியிலேயே போராடி நாங்கள் மரணிக்க வேண்டும். ரெண்டாவது தடவை ஷஹீதான்னு கேட்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம், பூமிக்கு போகணும்னு கேட்கிறாங்க. சொர்க்கத்தில் இருக்கிறவங்க எங்க போக கேட்கிறாங்க, பூமிக்கு ரிட்டர்ன் அனுப்பு. எதுக்கு கேட்கல, நாங்க எங்களுடைய மௌலூத் ஓதுறாங்க பார்த்துட்டு வரணும் கேட்கல. என் பேரால என்னது வித்திரியா நடக்குது, கொடியேத்த நடக்குது, நாங்க கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அடியார்கள் எல்லாம், கொஞ்சம் அப்படி அருள்மலையை பொழிஞ்சிட்டு வரேன்னு கேட்டாரா, அதை கேட்கல. அவங்க என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா, நான் உலகத்திற்கு திரும்ப போய் மீண்டும் பழைய உடலில் உயிராக மாறி உனது பாதையில் போராடி மீண்டும் ஷஹீதாகணும், அதுக்கு அனுப்பு, அப்படிதான் கேட்பாங்க. உடனே அல்லாஹ் பாப்பான், இவர்களுக்கு எந்த தேவையும் இல்ல போல தெரியுது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து அதை கண்ட உடனே துரிக்கு, அதோட அல்லாஹ் அவங்க விட்டுருவான். என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் சொர்க்கத்திலே அவங்கள எந்த ஒரு கேள்வியும் கேட்காம, என்ன வேணும் கேட்காம அப்படி சொர்க்கத்திலே அதை விட்டு விடுவான் என்று ஹதீஸ்ல இருக்குது. ஷஹீதாகிறதுக்கு திரும்ப கேட்கிறவங்களுக்கே போக முடியாதுன்னு இருக்குது. அப்ப எப்படி திரும்ப வர முடியும், அப்ப நல்லடியாக வருவான்னு சொல்றது ஏமாற்று வேலை தானே, பித்தலாட்டம் தானே, தெளிவான பித்தலாட்டம் தான் இது. அது மட்டும் இல்லாம நல்லடியார்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, கபருக்கு போயிட்டாங்க, இது ஷஹீதுகள், சொர்க்கத்துக்கு டைரக்டா போனவங்க. இவன் மரணிக்கிற நல்லடியார் கபர்ல வாழ்றாரு, கபர் வாழ்க்கை இருக்குது இல்ல, கபர்ல வாழ்றாரு. கபரில் வாழ்கிற பொழுதும் அவர்கள் திரும்ப வந்தாலும் வருவாங்கன்னு சொன்னாலும் சொல்லுவான் இவன். ஏன்னா இவனுக்கு எப்படியாவது பேய நம்பணும், பிசாசு நம்பணும், அவளுடைய ஆவி வருதுன்னு சொல்லணும், ரூஹு ஹாதரா ஹாதரா அந்த என்னது ஹாலிராகிறதுன்னு சொல்லணும், அப்படியே சொல்லணும் இவங்க. அப்ப இப்படி சொன்னாங்கன்னு சொன்னா, இப்ப நீங்க பாருங்க ஒரு செய்திய, திருமதியில 1071 இலக்கத்துல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், ஒரு நல்லடியார் மரணிச்சிட்டாரு, கபரில் அடக்கிட்டாங்க, இப்ப மலாய்க்கமார்கள் வருகிறார்கள், இலகுவான முறையில் கேள்விகளுக்கு கேட்கிறார்கள், கேள்விகள் அனைத்துக்கும் பதில் அளிச்சிட்டாரு, வெற்றி பெற்று விட்டார், இங்கேதான் நீ போக போகிறாய்னு சொர்க்கத்தையும் காட்டுறாங்க, கபர் விசாலமாக்கப்படுது, நறுமணம் கமழ்கிறது. இந்த நிலையில உயிருக்கு ஒரு ஆசை வரும், என்ன ஆசை தெரியுமா, கொஞ்ச நேரம் அனுப்புங்களேன், வீட்டை போய் தகவலை சொல்லிட்டு வருகிறேன். அவர் கேட்பார் எப்படி தெரியுமா, பயக்கூலும் என்ன வந்து என்னுடைய குடும்பத்துக்கிட்ட கொஞ்சம் அனுப்பி வைங்க, குடும்பத்திடத்தில் போய் நான் என்ன செய்ய போகிறேன், தகவலை சொல்ல போகிறேன். மகனை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டாங்க, என்ன செஞ்சானோ, எப்படி போனானோ, தொழில் கிடைச்சிச்சோ கிடைக்கலையோன்னு சொல்லி கண்காணாத இடத்துல போயிட்டானேன்னு சொல்லி ரொம்ப கவலையோட உட்கார்ந்து இருப்பாங்கல்ல. மகன் என்ன பண்ணுவாரு, தொழில் கிடைக்கும் வரைக்கும் காத்திருந்து நல்ல ஒரு தொழில் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல செய்தியை சொல்லுவோம் என்று சொல்லி ஒரு 2-3 மாசம் வெயிட் பண்ணிட்டு இருந்து நல்ல தொழில் ஒன்று கிடைச்ச உடனே வீட்டுக்கு சொல்லுவாரு, அருமையான தொழில் கிடைச்சிருச்சு, நிம்மதியான வேலை, இணல்ல நிழல்ல இருந்து நல்ல சம்பளம் அவங்களுக்கு, அப்பாடா அல்ஹம்துலில்லா, பிள்ளை போன இடத்துல நல்லா இருக்கிறான் அப்படி ஒரு திருப்தி ஏற்படும் பாருங்க. அதை விட மோசம் இது. இப்ப இது எங்கது, போன தகவலே சொல்ல இல்லாத இடம் கபரு. இவருக்கு இந்த ஆசை எப்படின்னா, என் மனைவி அழுகுறா, பிள்ளை அழுகுறா, தாய் தந்தையர் அழுகிறார்கள், என்னாச்சோ ஏதாச்சும் அவங்களுக்கு தெரியல, அதனால தகவலை சொல்லிவிட்டு வந்தா கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்கல்ல, கொஞ்சம் அமைதியா இருப்பாங்கல்ல, அதுக்காக வேண்டி அவர் அல்லாஹ் இடத்துல அனுமதி கேட்கிறாரு. அதுதான் என்ன செய்வான், உடனே அவருக்கு சொல்லப்படும், மலக்குமார்கள் ஃபயகூலான், மலக்குமார்கள் ரெண்டு பேரும் சொல்லுவார்கள், நம் கனவுமத்தில் அரூஸ், புது மாப்பிள்ள மாதிரி தூங்குங்க, அதான் உங்களுக்கு வேலை, இப்ப ஒரு அடியா தூங்கிடுவார் அவ்வளவுதான். அப்ப நல்லடியாருக்கும் அங்க தூங்குறதா வேலையை தவிர, அவருடைய ஆவி எடுத்த கவிழ்த்தவனு திரும்ப திரும்ப வீட்டுக்கு ஓடிட்டு வர்றதோ, உலகத்துல வந்து எல்லாருக்கும் காட்சி கொடுக்கறதோ, நான் அப்துல் காதர்ஜானியை பார்த்தேன்னு சொல்றதோ, நான் ஷவுல் ஹமீத் நாயகத்தை பார்த்தேன்னு சொல்றதோ, பெரிய தேர்வாளி தங்களை பார்த்தேன்னு சொல்றதோ, இதெல்லாம் உண்மையா,
உயிர் வருமா ஹாதிராகுமா? அப்ப இந்த குர்ஆன் வசனங்களுக்கு ஹதீஸ்களுக்கெல்லாம் நேரடி முரணா பேசக்கூடிய ஒரு கூட்டம் தான், வழிகட்ட கூட்டம் தான் இந்த கபர் வணங்குகிற கூட்டம். இவர்கள் பண்றாங்க ஆவி ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இன்னும் சொல்றான், இவங்க கட்டுக்கதைக்கு அளவே கிடையாது. ஹிலர் அலை இஸ்லாம் இருக்கிறாங்கல்ல, ஹிலர் அலை இஸ்லாம் மூசா நபியுடைய காலத்துல வாழ்ந்தவர். அவர் நபி நபி கிடையாது, நபி என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லல, ஆனா மிகச்சிறந்த ஒரு நல்ல மனிதர், பெரிய அறிவாளி அவர். இவரை வச்சு கட்டினாங்க ஒரு கதை உண்டு, ஹயாத் நபி அப்பா. என்னது ஹயாத் நபி அப்பா? என்னடா ஹயாத் நபி அப்பா, எப்படா உனக்கு அப்பா வானாரு அப்படின்னு கேட்டா, அவர் அன்றில இருந்து இன்னைக்கு வரைக்கும் உசுரோட தான் இருக்கிறார், நாளைக்கு உசுரோட தான் இருப்பாரு, நாளை மறுநாள் உசுரோட தான் இருப்பாரு, எப்ப வரைக்கும் இருப்பாரு, மறுமை நாள் வரைக்கும் அவர் மரணிக்க மாட்டாரு, அவர் உசுரோட தான் இருப்பாரு அப்படி என்று சொல்லி என்ன பண்றாங்க, ஒரு கட்டுக்கதையை கிளப்பி விட்டுருக்காங்க. அந்த ஹயாத் நபி அப்பாவுக்கு வேலை என்ன, ஹிந்து நபி அப்பாவுக்கு வேலை, அவருடைய விஷயங்கள் எங்கேயாவது புகழப்பட்டால் அல்லது அவுளியாக்கள் எங்கேயாவது நினைவு கூறப்பட்டால் இது மாதிரியான மஜ்லிஸ் இருக்க என்ன செய்வாராம், அவர் ஆஜராயிருவாராம் அப்படின்னு சொல்லி இவர் மேல ஒரு கட்டுக்கதையை கிளப்பியிருக்கிறான். அவர் ராவி வருது அப்படின்னு. ஆனா உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க பாருங்க, நீங்க புகாரியில இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நாள் மக்களுக்கு இஷா தொழுகை நடத்துறாங்க, இஷா தொழுகை முடிஞ்ச பிற்பாடு மக்களை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூர்ந்து கவனிச்சு சொல்றாங்க, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைய இஷா தொழுகை, நினைவில் வச்சுக்கோங்க இந்த இஷா தொழுகையில இருந்து இன்னொரு 100 வருடங்களுக்கு பின்னாடி சரியாக 100 ஆண்டின் இறுதியில் இப்ப இந்த பூமியில் யாரெல்லாம் உயிருடன் இருக்கிறார்களோ அவர்கள் யாருமே அப்போ உசுரோடு இருக்க மாட்டார்கள். 100 ஆண்டின் இறுதியில இந்த பூமியில யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, மூசா நபியினுடைய காலத்துல இருந்து இருந்தவர் தானே ஹிலர், ஹயாத் நபி அப்பா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இருந்திருக்கிறவா இல்லையா? அப்ப இருந்திருந்தாலும் இந்த ஹதீஸின் அடிப்படையில் என்ன இருப்பாரு, அந்த 100 வருஷத்துல ஆள் காலி ஆயிருப்பாரு, அதுதான் அர்த்தம், யாரும் இருக்க மாட்டார்களே. அப்ப இந்த செய்தியை வந்து புகாரியில 116வது இலக்கத்துல 564 601 ஆகிய இலக்கங்கள் எல்லாம் என்ன செய்யலாம் நம்ம பார்க்கலாம். எனது 100 வருடத்திற்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னதுல இருந்து 100 வருடத்திற்கு பிறகு இந்த மண்ணில் யாரும் உசுரோட இருக்க மாட்டார்கள், எல்லாம் மரணிச்சிருவாங்க, அடுத்த ஜெனரேஷன் தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு இவ்வளவு தெளிவான விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க, அப்ப எப்படி ஆவி வரும் சொல்லுவான் இவன்? இப்ப இதுவும் தெளிவான என்னது குழப்பம். இவர்கள்ட்ட இருந்து நிறைய ஏராளமான மூட நம்பிக்கைகளும் ஏராளமான பேய் பிசாசு நம்பிக்கைகளும் சமுதாயத்தில் ஊடுருவின காரணத்தினாலதான் இந்து மதத்தில் இருந்து கிறிஸ்தவ மதத்தில் இருந்து எப்படி இந்த ஆவிக்கு திதி என்றும் திவசம் என்றும் அதை வந்து சமாதானப்படுத்தணும் அதை வந்து திருப்திப்படுத்தணும் என்றெல்லாம் எக்கச்சக்கமான வேலையெல்லாம் பண்றானே, அந்த மாதிரி அங்க இருந்து இவர்கள் இஸ்லாத்துக்கு வந்ததுனாலயோ என்னவோ தெரியல, இந்து மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்ததுனாலயோ என்னையோ தெரியல, கிறிஸ்தவத்திலிருந்து இஸ்லாத்திற்கு வந்ததுனால என்னவோ தெரியல, நம்ம வாழ்ந்த மதத்துல செத்து போன ஆவி வருது, வந்த ஆவி பயம் காட்டுது, அதுக்கு ஏதாவது நேர்ச்சியை கீர்ச்சியை பண்ணி அதை சமாதானப்படுத்தணும். இஸ்லாத்துல உண்டையானமே உருவாக்கினா கத்தம் உண்ட பேர்ல இருட்டு கத்தம் மூணாங்கத்தம் ஏழாங்கத்தம் நாற்பதாங்கத்தம் வருஷ கத்தம் சொல்லி இப்படி இந்த பேர்ல உருவாக்கி வச்சு என்னது மரணிச்சு போனவருக்கு நாங்க என்ன செய்யறோம், நாங்க அனுப்பி வைக்கிறோம், குர்ஆன் வரை பார்சல் பண்றோம், அவருக்காக வேண்டி பல நன்மைகளை செஞ்சு அனுப்பி வைக்கிறோம் என்ற பெயர்ல எப்படி இந்துக்கள் இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் செய்வார்களோ அதே மாதிரி இவர்களும் செய்கிறார்களா இல்லையா? அப்ப இங்கேயும் என்ன செய்கிறது, இது மாதிரியான மூட நம்பிக்கைகள் துளிர் விட்டு தான் காணப்படுது. இன்னும் நம்ம முஸ்லீம் சமுதாயத்தில் மூட நம்பிக்கைகள்லாம் நீங்க பாருங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா, எங்கிட்டே ஒருத்தர் சொல்றாரு, நான் ஒரு வீட்டுல வாடகைக்கு இருந்தேன், நானும் மனைவியும் ரெண்டு பேரும் தான் இருந்தோம், ரொம்ப பயந்து போய் பத்துவா கேட்கிறாரு, ரொம்ப பயந்து கேட்கிறாரு, என்னது நான் வீட்டுல வந்து ரெண்டு பேருமே தனியாக என்ன செஞ்சோம், வாடகைக்கு இருந்தோம், அங்க வந்து பேய் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, என்னடா பேய கண்டாய் அப்படின்னு கேட்டா, நாங்க சாப்பிட்டுட்டு சில நேரங்கள்ல அரை குறையா பாத்திரத்தை வச்சுட்டு போயிடுவோம், பீங்கெல்லாம் கறி இருக்கும் சோறு இருக்கும் நாங்க எழும்பிட்டு போயிருவோம், காலையில எழும்பி பார்த்தால் அப்படியே ஒண்ணும் இல்லாம
மொத்தமா சாப்பிடப்பட்டிருக்கும். எல்லாத்தையுமே என்ன செஞ்சிருக்குமா? வலிச்சு தொடச்சு நக்கி வச்சிருக்குமா? அப்ப இது எங்களுக்கு பார்த்தாலே பேய்தானே அப்படின்னு பேய் என்று சொல்றீங்க. என் நாய் இல்லையா, பூனை இல்லையா, எலி இல்லையா, இதெல்லாம் தின்ன முடியாதா? அதெல்லாம் வலிச்சு நக்க முடியாதா? எல்லாமே நடக்கும். ஆனா என்னது, அது பேய் நம்பிக்கைதான் அவனுக்கு காரணம். அதுக்காக வேண்டிய வீட்டை காலி பண்ணிட்டு வேற ஒன்று போயிருக்கான். அப்ப அந்த மூட நம்பிக்கையை பாத்தீங்களா, முஸ்லீம் சமுதாயத்துல பாக்குறீங்களா இல்லையா? பெற்றோர்கள் சொல்லுவார்கள், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, என்னது, ஆறுகள் குளங்கள் இருக்கிற அந்த நீர்நிலைகள் அங்க எல்லாம் பின்னேரங்கள்லயோ இரவு நேரங்கள்லயோ போகாத, அந்த இடத்துல என்ன நிற்கும், பேய் பிசாசு நிற்கும். பிள்ளைகளை கூட்டுறாங்க அந்த கதையை. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா சந்தைகள், சந்தையில இறைச்சி கடை இருக்கும், கோழி கடை இருக்கும், மீன் வெட்டுற கடை இருக்கும், இது மாதிரியான கடைகளுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, இரவு நேரங்கள்ல அந்த பக்கத்துல போயிடக்கூடாது. அந்த சந்தையில ஒருவேளை தூங்க வேண்டி வந்தாலும் தூங்கிடக்கூடாது, பேய் பிசாசுகளினுடைய நடமாட்டம் இருக்கும் சொல்றாங்க, நம்புறாங்க. நம்ம சமுதாயத்தோட நம்பிக்கையை தான் நான் சொல்கிறேன். இன்னும் பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம முஸ்லீம் சமுதாயத்துல ஒருத்தன் பக்கத்து வீட்டுல நெருப்பு வச்சு செத்து போயிட்டான், அல்லது ஒருத்தன் கொஞ்சாதிக்கு நெருப்பு என்ன மண்ணெண்ணை ஊற்றி நெருப்பை வைத்து கொளுத்தி கொலை செஞ்சு விட்டான், அல்லது யாராவது ஒருத்தி கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிட்டான். இதுக்காக வேண்டிய நம்முடைய முஸ்லீம் சகோதரர்கள் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டில இருந்து காலி பண்ணி ஓடுறாங்களா இல்லையா, நம்புறாங்களா இல்லையா? இஸ்லாத்தில் தெளிவாக போன உயிர் வராது, ஆவி திரும்பாது என்று குர்ஆன் அடித்து உரைக்கிறது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, வீட்டை காலி பண்ணிட்டு ஓடுறாங்க. தெளிவா நம்ம சமுதாயத்தில் என்ன செய்யறோம், இதையெல்லாம் பாக்குறோம். மையவாடிய கண்டா, சவக்காலைய கண்டா, அல்லது வந்து சுடலைய பார்த்தால், அப்பையெல்லாம் நம்ம முஸ்லீம்களுக்கு பேய் பேய் பயம் என்ன செய்து எழும்புது. இன்னும் போக பாத்தீங்கன்னு சொன்னா சிலர்கள் சொந்த தாய் மரணித்ததற்காக வேண்டிய அந்த வீட்டில இருந்து ஓடி போனவங்க இருக்கிறாங்க. சொந்த உமா ஒரு வீட்டுல மரணிச்சிருப்பா, தன்னுடைய வீட்டுல தாய் மரணிச்சிருப்பா, அதற்கு பிறகு அந்த வீட்டுல இருந்தே காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போனவங்க இருக்கிறாங்க. ஏன், உமாவுடைய ஆவி என்ன செய்யலாம், சில வேளை திரும்பி வரலாம் அப்படின்னு பயந்து போறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. அப்ப இதெல்லாம் தெளிவாக நம்ம சமுதாயத்திலே இந்த பேய் நம்பிக்கை, ஆவி திரும்ப வருங்கிற நம்பிக்கை இருக்கிறத நமக்கு காட்டுது. அடுத்த விஷயம் என்னன்னா, இந்த உயிர்களை பொறுத்தவரையில அல்லாஹ் என்ன செய்யறான், பல நிலைகள் இந்த உயிருக்கு இருப்பதால் அதான் சொல்றான். இந்த உயிர்களினுடைய ஆரம்பம் எது, இப்ப இன்றைக்கு ஒரு குழந்தை பிறக்குது, இன்றைக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு வச்சுக்குவோம், இந்த குழந்தைக்கு உயிர் ஊதப்படுது பாருங்க, அன்றுதான் அந்த உயிர் அல்லாஹ் படைச்சானா? அன்று படைக்கல. அந்த உயிர் எப்ப படைக்கப்படுது என்று கேட்டால், முதலாவது நிலை ஆலமுல் அர்வா, இஸ்லாத்தினுடைய இந்த உயிர்கள் பற்றிய நிலைப்பாடு இது. உயிர் எப்ப படைக்கப்படுது, எப்ப ஊதப்படுது, அதனுடைய நிலைகள் என்ன நான் சொல்றேன் இப்ப உங்களுக்கு. முதலாவது நிலை என்ன, ஆலமுல் அருவாக சொல்லக்கூடிய நிலை. அந்த நிலையில வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஹதீஸை நீங்க பார்க்கலாம். அதாவது வந்து உலகத்துல முதல் முதலாக மனிதர்களை எல்லாம் படைப்பதற்கு முன்பே என்ன செஞ்சான், அல்லாஹ் மனிதர்களை உயிரை மட்டும் தனியா படைச்சிட்டான். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது வந்து புகாரியில 3336, 5137, 5138 ஆகிய இலக்கங்களை பார்க்கலாம். மன்னிக்கணும், முஸ்லீம்ல தான் வந்து 5137 5138. அதுல என்ன வருதுன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் அர்வாஹு ஜுனூதும் முஜனிதத்தும் ஃபமா தஆரஃப மின்ஹா இஃதலஃப வமா தனாகர மின்ஹா இஃதலஃப. உயிர்களை பத்தி தான் சொல்றாங்க. உயிர்கள் இருக்கிறதே, அந்த உயிர்கள்ல எந்த உயிர்களுக்கு அவர்கள் அவைகளுடைய குணமும் பண்புகளும் ஒத்து போகுமோ அவர்கள் வந்து அவர்கள் வந்து நண்பர்கள் ஆயிடுவாங்க, ஒன்றுக்கு ஒன்றாயிருவாங்க, அவங்களுக்குள்ள ஒத்து போகும். யாருக்கிடையில வந்து முரண்பாடும் வேறுபாடும் இருக்குமோ அவர்கள் ஆளுக்கால் வேறுபட்டுக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம், உயிரை பத்தி பேசுறாங்க. உயிர் எப்ப, உயிர் தனியா படைக்கப்பட்ட காலம். முதல் முதல்ல அல்லாஹ் என்ன செஞ்சானா, உயிரை படைச்சானா. உயிரை படைத்த அந்த காலத்திலேயே உயிர்களும் உயிர்களும் என்ன செய்து, ஒரு உயிர் இன்னொரு உயிரோட சில குணங்கள்ல சில பண்புகள் என்ன செய்து ஒன்றுபடுது. இப்ப இன்றைக்கு நீங்க பாக்குறீங்க, நம்ம யாராவது ஒருத்தரை சந்திப்போம், அவரை முன்னா பின்ன பார்த்திருக்க மாட்டோம், பேசி இருக்க மாட்டோம், ஆனாலும் அவரோடு நமக்கு ரொம்ப ஆசையா ரொம்ப விருப்பமா இருக்கும், அவரோடு ரொம்ப அன்பா இருக்கும். இது எதனால ஏற்படுது அப்படின்னு பார்த்தா, இந்த ஹதீஸ் அதுக்கு என்ன பதில் சொல்லுது, உயிர்களை படைச்சான எல்லாம் அந்த உலகத்துல
அப்பவே நமக்குள்ள அந்த என்ன செஞ்சிருக்குது, ஒரு நெருக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஒருத்தரோட முரண்பாடு ஏற்படுகிறது, என்ன வெறுப்பு ஏற்படுகிறது, என்ன காரணம்னு தெரியல, வெறுப்பு இப்படியும் இருக்கும் சில நேரங்கள்ல. இந்த மாதிரி யாராவது இருப்பார்கள் என்றால் அதுக்கு என்ன காரணமாம்? அதுக்கு காரணம் வந்து இவர்கள் அங்கேயே ஏதாவது விஷயத்துல முரண்பட்டிருப்பாங்க. அப்ப இப்படி ஒரு உலகம் இருந்திருக்கு. என்னது ஆலமுல் அருவா, அங்க உயிர்கள் மட்டுமே சஞ்சரிச்சு எந்த விதமான உடல்களும் கிடையாது. உயிர்களோட உயிர்கள் பேசிக் கொண்டிருந்த பழகி கொண்டிருந்த எங்கிற மாதிரி தான் இதை நமக்கு இந்த ஹதீஸும் உணர்த்துகிறது. அடுத்தது என்ன சொன்னா, ஆலமுல் துர், ஆலமுல் அருவாவுக்கு பின்னாடி வந்த ஒரு நிலை, இதுவும் உயிர்களின் உலகம் தான். துர் என்று சொன்னா அதாவது இந்த என்ன சொல்லுவாங்க, சந்ததிகள் என்று சொல்லுவாங்க, துர்ரியா அந்த மாதிரி. அதாவது வந்து அல்லாஹ் வந்து என்ன செஞ்சான்னு சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சிட்டான், முதல் மனிதரை படைத்து விட்டான். அதுக்கு பின்னாடி உள்ள நிலை இப்ப, முதல் மனிதரை அல்லாஹ் படைத்த பிறகு அவருடைய அந்த முதுகு தண்டி இருக்குதே அதுல வந்து அல்லாஹ் கையால தடவினானான். தடவின உடனே அங்க இருந்து என்ன செய்தது, உயிர்கள் எல்லாம் ஒட்டுமொத்த மனித அவருடைய பிள்ளைகள் அவ்வளவு பேர் வெளியே வந்தாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான், அவ்வளவு பேருடைய அல்லாஹ் பேசினான். நம்ம எல்லாம் அல்லாஹோட பேசியவர்கள் தான், நம்ம எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறோம், அந்த உலகத்துல வச்சு அல்லாஹோட பேசி இருக்கிறோம். அப்ப நம்ம உயிராக மட்டும்தான் இருந்த உடல் இருக்கல, நம்முடன் அல்லாஹ் பேசினான், நாம் அல்லாஹுடன் பேசி இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆலமு துர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு கட்டம் இது. அப்ப அல்லாஹ் என்ன பேசினான், இது குர்ஆன்ல ஹதீஸ்ல பல இடங்கள்லயும் வருது. குர்ஆன்ல பாத்தீங்கன்னு சொன்னா சூரத்துல் ஆராஃப்ல 172 முதல் 173 வரைக்கும் அல்லாஹ் என்ன சொல்ற பாருங்க, பைதா அஹத ரப்புக மின் பனி ஆதம மின் ஜுஹூரிஹிம் துர்ரியத்தஹும் வஅஷஹதுஹும் அலா அன்ஃபுஸிஹிம் அலஸ்து பிரப்பிக்கும். அல்லாஹ் வந்து ஆதமையும் அவருடைய அந்த ஆதமுடைய அந்த முதுகந்தண்டில முள்ளந்தண்டில இருந்து அவருடைய பிள்ளைகளை எல்லாம் அல்லாஹ் என்ன செஞ்சான், சந்ததிகளை எல்லாம் அல்லாஹ் வெளிப்படுத்தி வாக்குறுதி எடுத்தான். அல்லாஹ் என்ன வாக்குறுதி எடுத்தான் தெரியுமா, நான் உங்கள் ரப் இல்லையா அப்படின்னு அல்லாஹ் கேட்டான். கேட்ட உடனே காலு பலா, நம்ம எல்லாம் என்ன பதில் சொல்லியிருக்கிறோம், ஆமாம் உண்மைதான், ஷஹீதுனா, நீ எங்கள் ரப் என்பதற்கு நாங்களே சாட்சி சொல்கிறோம் இப்படின்னு உயிர்கள் அல்லாஹோடு பேசியிருக்கிறது முதல்ல உள்ள நிலை இப்ப. அப்ப அல்லாஹ் இதையெல்லாம் சொல்லிட்டு காரணம் சொல்றான், இதுக்கு சும்மா அல்லாஹ் அர்த்தம் இல்லாம பேசல, இதுக்கெல்லாம் பாரிய உள்ளர்த்தம் இருக்குது. சும்மா நமக்கெல்லாம் மறந்துருச்சா இல்லையா, அல்லாஹ் பேசினானா பேசலையா நமக்கு தெரியல. சிலர்களுக்கு இந்த செய்தியே இருக்கிறது தெரியாது, சிலர்களுக்கு மறந்து போயிருக்கலாம். அல்லாஹ் ஏன் பேசினா தெரியுமா, அந்த கூல யோமல் கியாமத்தி இன்னா குன்னா காஃபிலீன், நம்ம எல்லாம் மறுமை நாள் அல்லாஹ் இடத்துல போயிட்டு எங்களுக்கு ஒண்ணு தெரியாதே அப்படின்னு சொல்லிடக்கூடாவும், இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படிங்கறது எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிடக்கூடாது. குர்ஆன்ல இருக்கிறது இப்ப, அங்க நடந்தது நமக்கு மறந்து போயிருச்சு. உயிர்களாக நம்ம இருக்கும்போது நம்மளோட பேசினா பாருங்க, அது நமக்கு மறந்து விட்டது. ஆனாலும் அல்லாஹ்வுடன் நம்ம பேசினோம் என்பது குர்ஆன் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுகிறது. அப்ப ஞாபகம் வருது இப்ப நமக்கு, என்னது என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் வராவிட்டாலும் இப்படி ஒரு விஷயம் நடந்ததுங்கிறது உறுதி செய்யப்படுத்தப்படுது, உறுதிப்படுத்தப்படுது. அவ தகூலு இன்னமா அஷ்ரக ஆபாவுனா மின் கபில் வகுன்னா துர்ரியத்தம் மின் பாதிஹிம் அஃப துஹ்லிகுனா பிமா ஃபாலல் முபதிலூன், தெரியாதுன்னு சொல்லிடக்கூடாது. அல்லது எங்களுடைய முன்னோர்கள் தந்தைமார்கள் இருக்கிறாங்களே அவங்கதான் அறிவு கட்டதனமா உனக்கு சிறுக்கு செய்தார்கள், இணை வைத்தார்கள், அந்த வழிகேடர்களுக்காக வேண்டி எங்களையே அழிக்கிறாய் என்று நம்ம அந்த இடத்துல கேட்டக்கூடாது. எவ்வளவு பெரிய அர்த்தம் பாத்தீங்களா, நம்ம செய்கிற சிறுக்கு, நம்ம செய்கிற குஃபருக்கு, நம்ம செய்கிற பாவத்திற்கு நம்மளே அந்த இடத்துல பதில் சொல்லணும் என்பதற மாதிரி என்ன செய்து இந்த உடன்படிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல என்ன விளங்குது, அந்த ஆலமு துர் என்று சொல்லக்கூடிய அந்த உலகத்துல நம்ம இருந்திருக்கிறோம், ஆலமுல் அருவாகல இருந்திருக்கிறோம், ஆலமு துர் என்று சொல்லக்கூடிய அந்த உலகத்தில் இருந்திருக்கிறோம், அல்லாஹ்வோட நம்ம பேசி இருக்கிறோம். அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்ததுதான் என்னது, உடல் படைக்கப்பட்ட உலகம். அல்லாஹ் கருவறையில் என்ன செய்வான், குழந்தையை படைப்பான். 340 நாட்கள் கடக்கணும். முதல் 40 நீராக இருக்கும், அடுத்த 40 சதையாக இருக்கும், அடுத்த 40 மீண்டும் அது சதை எலும்பாக மாறும். இப்ப ஒரு 120 நாட்கள் போன பிறகு ஒரு வானவர் வருவார், வந்து என்ன செய்வார், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உயிரை ஊதுவார். உயிரை ஊதிட்டு இவன் வந்து நல்லவனா சீதேவியா இருப்பானா மூதேவியா இருப்பானா, வாழுகிற காலம் எவ்வளவு, இவனுடைய ரிஸ்க் என்ன, இது பல விஷயங்களையும்
இவருடைய முடிவு நல்லதா இருக்குமா கெட்டதா இருக்குமா எல்லாத்தையும் அவர் என்ன செய்து விடுவார், நாலு விஷயங்களை நிர்ணயிச்சுட்டு அவர் போயிடுவார். அப்ப இங்க வச்சு மீண்டும் அந்த உயிர் ஊதப்படுது. இப்பதான் ஏற்கனவே உடலில் இருக்காத உயிர் மீண்டும் என்ன செய்து முதன்முறையாக உடலில் ஊதப்படுகிறது. அப்ப இஸ்லாத்தின் நம்பிக்கைப்படி உடல்கள் உயிர் ஊதப்படக்கூடிய அந்த நிலை என்பது மூன்றாவது நிலை. அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் இதை சொல்றான் சூரத்து சஜ்தாவில், நீங்க பார்க்கலாம். சும்மா சவ்வாகு, அல்லாஹ் என்ன செய்கிறான், பின்னர் அவனை சீராக படைக்கிறான் கருவறையில. வனஃபக ஃபீஹி மின் ரூஹி, தனது உயிரில் இருந்து அவனுக்கு அல்லாஹ் உயிர் ஊட்டுகிறான். அல்லாஹ்வுடைய உயிரில் இருந்து உயிர் ஊதுறா, அல்லாஹ்வுடைய உயிரை அல்லாஹ் தரல, அல்லாஹ்வுக்கு சொந்தமான உயிர். அதே மாதிரி பஜால லக்கும் ஸமா வல் அப்சார வல் அஃபிதா, அவனுக்கு கண் பார்வையை செவிப்புலனை உள்ளத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். கலீலம் மா தஷ்குரூன், ஆனாலும் கொஞ்சம் பேர் தான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறாங்க. சூரத்து சஜ்தாவில் ஒன்பதாம் வசனம் என்னது, உடலில் அல்லாஹ் உயிரை ஊதுறானுங்கிற அந்த கட்டம். இவன் உடலில் உயிர் ஊதப்பட்ட கட்டத்தில் இப்போ நம்மளை இருந்துகிட்டு இருக்கிறோம். இந்த கட்டத்தில் இப்போ என்ன செய்து வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. கருவறையில் இருந்து இப்போ உடலில் உயிர் ஊதப்பட்டு குழந்தைகளாக பிறந்து இப்போ நம்ம அந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்பதை வைத்து தான் நம்முடைய உயிருக்கு என்ன செய்யப்படும், மரணத்திற்கு பின்னாடி சொர்க்க நரகம் தீர்மானிக்கப்படும். அப்ப இது வந்து நம்ம இருக்கக்கூடிய மூன்றாவது நிலைன்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு என்ன செய்யும், நம்ம மரணிச்சு போயிடுவோம். மரணித்து போன பிறகு கபரில் வாழ்றது, கபருக்குள்ள அந்த உயிர் இருக்குமா, உயிர் வந்து கபருக்குள்ள இருக்காது. அப்படித்தான் இருக்கும் என்று சொன்னால் சிலர்களுக்கு கபரே இல்லையே, சில உயிர்களுக்கு கபர் இருக்குதா, பம்பில் பிளாஸ்ட் ஆகிட்டான், சுக்கு நூறாக தூள் தூளாக எரிந்து சாம்பலா போயிட்டான், அல்லது எரிச்சு சாம்பலாக்கி அஸ்திய கூட கடல்ல கரைச்சிடுறாங்க. இப்ப எல்லாம் வந்து எப்படி கபரில் இருக்க முடியும், உடலுக்கு எப்படி தண்டனை கொடுக்க முடியும், திரும்பவும் அல்ல இடத்துல என்ன செய்யுது அந்த உயிர் போகுது. அந்த வழக்கு மாதிரி கொண்டு போறாங்கல்ல வயலை துருச்சாவும் அல்ல இடத்துல திரும்ப கொண்டு போய் கொடுத்துருவாங்க. இன்னும் சொல்ல போறாங்க, இப்ப ஒரு கபர் இருக்குது, கபருக்குள்ள ஒரு கெட்டடியாரு மரணிச்சு அடக்கம் பண்ணி ஒரு 100 வருஷத்துல எல்லாம் இத்து மண்ணோட மண்ணா போச்சு, திரும்ப ஒரு நல்லடியார் மரணிக்கிறார், அதே இடத்துல அடையாளமே தெரியல, அதே இடத்துல நல்லடியாருடைய ஜனாசாவை கொண்டு அடக்குறாங்க. உலகத்தில் நடக்குதா இல்லையா, லட்சோப லட்சம் கோடான கோடி பேர் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் பிறந்து எத்தனை பேர் மரணிச்சிருக்கிறாங்க, அல்லாஹ் கூட்டம் கூட்டமா அழிச்சிருக்கிறாங்க, பேரிடர்களை கொண்டு பேரழிவுகளை கொண்டுலாம் அல்லாஹ் பலரை சமுதாயத்தை அல்லாஹ் அழிச்சு நாசமாக்கியிருக்கிறான். இப்படி எல்லாம் அல்லாஹ் அழிச்சான் என்றால் கொத்து கொத்தாக கூட்டம் கூட்டமாக இந்த உலகத்தில் நிறைய பேருடைய மன்னரை இருக்கணும், ஆனா ஒன்றையும் காணல. ஆனா எங்கதான் இருக்குது, எல்லாம் இந்த மண்ணுக்குள்ளதான் இருக்குது. அப்ப நல்லடியார்களுடைய அந்த கபருக்குள்ளேயே கெட்டவன் அடக்கப்படுவான், சில வருஷத்துக்கு பிறகு திருப்பூர் நல்லவன் அடக்கப்படுவான், திருப்பூர் கெட்டவன் அடக்கப்படுவான். அப்ப ஒரே கபருல எப்படி நல்லவனாவும் கெட்டவனாவும் எப்படி இருக்க முடியும், ஒரே கபருல சொர்க்கமாவும் நரகமாவும் எப்படி இருக்க முடியும். ஆக அது கபர் என்று சொல்லப்படுவது ஒரு வெளிப்படையான ஒரு நம்பிக்கைக்கு தான். நம்ம கபர் வாழ்க்கையை மறுத்திடக்கூடாது இல்ல, மரணிச்சவர்களை அதோட மறந்துடக்கூடாது இல்ல, அதுக்காக வேண்டிய அந்த சட்டம். அப்ப அந்த உயிர் அல்ல இடத்துல என்ன செய்துவிடும், தனியாக போயிடும். இது மன்னரை வாழ்க்கை, இது அந்த கட்டம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா மன்னரையில வாழ்ந்துகிட்டே இருக்கிறோமே, இப்படி மன்னரைக்குள்ளேயே காலம் பூரா இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்க. மன்னரையில ஜனாசா அழுகி போயிடும் உடல், உயிர் வந்து அல்ல இடத்துல இருக்கும். இந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து உலகமே அழிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு நிலை வந்துடும். இது மௌத்து தான். இப்ப நான் சொல்றது எது, உலகம் அழிக்கப்படுவது. இதுவரை காலமும் ஆலமுல் அருவாகுல உயிர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஆதி நபியினுடைய முதுகுதண்டில் இருந்துச்சு, திரும்பவும் ஆலமுல் அருவாகுல இருந்து ஒவ்வொரு நபருக்காக கருவறையில் ஊதப்பட்டு திரும்ப உலகத்திற்கு வந்தாரு. வந்து அவர் மௌத்தாகினால் கூட உயிர் அழியல. இப்ப நம்ம மௌத்தாகிறோம், மௌத்தாகினா கூட உயிர் அழிஞ்சிருமா, உயிர் அழியாது. நம்முடைய உடல் தான் என்ன செய்யும், மண்ணில் புதைக்கப்பட்ட பிறகு உடல் தான் அழியும். உயிர் வந்து என்ன செய்யலாம், ஒன்று கபரில் வந்து நரக வேதனையோ அல்லது சொர்க்கத்தினுடைய நறுமணத்தையோ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும். அப்ப உயிர் அழியல. அப்ப உயிர் நிரந்தரமா இருந்துகிட்டே இருக்குமா, அழிவே இல்லாம இருக்குமா, அப்படி இல்லை. அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா, ஒட்டுமொத்த உயிர்களையும் சேர்த்து அழிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சூறு ஊத வைப்பான். அதுக்கு பேரு மறுமை நாள். அந்த நாள்ல என்ன நடக்கும் என்று சொன்னா அனைவர் மேலும் அழிவு உண்டு, எல்லாருக்கும் அழிவு, எல்லாம் அழிஞ்சு போயிருவாங்க.
அப்ப ஆலமுல் அர்வாஹில இருந்தாலும் சரி, கபருடைய வாழ்க்கையில இருந்தாலும் சரி, ஆலமுல் பர்சகில இருந்தாலும் சரி, எந்த உலகத்தில் இருந்தாலும் அழிஞ்சு போயிருவாங்க. அந்த உயிரும் அழிஞ்சிடும். இதுக்கு அப்புறம் அல்லாஹ் மட்டும்தான் இருப்பான், தண்ணியும் அல்லாஹ் மட்டும் இருப்பான். வயபுகா வஜுஹு ரப்பிக்கு துல் ஜலாலி வல் இக்ராம், கண்ணியமும் சங்கையும் நிறைந்த அந்த அல்லாஹ் என்ன செய்வான்? தனியாளாக அல்லாஹ் மட்டும் நிலைத்திருப்பான். அப்ப உயிர்களும் அழிஞ்சிடும். இது வந்து அல்லாஹ் மட்டும் இருக்கக்கூடிய அந்த நாள், அழிக்கப்படும் நாள். பல ஆண்டுகள், பல கோடி ஆண்டுகள் போன பிறகு மீண்டும் அல்லாஹ் என்ன செய்வான்? பழையபடி இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் அல்லாஹ் திரும்ப படைப்பான். அடுத்த சூர் ஊதப்பட்ட உடனே எல்லோருமே கபர்கள் இருந்து திரும்ப எழுப்பப்படுவாங்க. எழுப்பப்படுகிற பொழுது உயிரோட நம்ம கபருக்குள்ள வருவோம். மண்ணை தோண்டி நம்மளை புதைச்சி அதுக்கு மேல மண்ணை போட்டு மூடி இருக்குது. எழும்புகிற பொழுது மம்பட்டியோட சவலோட நின்று யாராவது கபரை தோண்டுவாங்களா? தோண்ட மாட்டாங்க. எழும்புகிற நேரத்தில் என்ன நடக்கும்? அந்த மண்ணுக்குள்ள இருந்து தாவரங்கள் முளைச்சி வருகிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கா என்ன செய்வார்கள்? அதுக்குள்ள இருந்து வெளியே வெளியே வருவாங்க. நல்லடியார்கள் என்ன சொல்லுவாங்களா? யாருப்பா என்னுடைய தூக்கத்தை கழிச்சு விட்டது, சந்தோஷமா தூங்கிட்டு இருந்தனே அப்படின்னு கேட்டுக்கிட்டு வருவாங்க. கிட்டவர்கள் பண்ணுவாங்க, ஏனங்களை இதில் எடுத்தீர்கள், காலு மும்பாசலா மிமர்கதினா ஹாதா அப்படின்லாம் சொல்லுவாங்க. தூங்குற இடத்துல இருந்து யாரங்களை எழுப்பினது இப்படி எல்லாம் கேட்பாங்க. எப்படியோ அதுக்குள்ள இருந்து எல்லாருமே வெளியே வருவார்கள், உயிரோடு வருவார்கள். அந்த நிலையில வந்து அதுக்கு பின்னாடி என்ன கிடையாது? பிறகு மரணம் கிடையாது. அதுக்கு பிறகு என்ன இல்லை? அந்த உயிர்களுக்கு மரணம் இல்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்றாங்க, அல்லாஹ் வந்து தீர்ப்பெல்லாம் அளிக்கப்பட்ட பின்னாடி என்ன செய்வானாம்? ஒரு ஆடை எடுத்து வருவானாம். ஆடை ஒன்று கொண்டு வரப்படும், மலாய்க்கமார்கள் கொண்டு வந்து அதை அறுத்து விடுவார்கள். அந்த ஆடு என்ன தெரியுமா? அதுதான் மரணம். மரணத்தையும் மரணம் ஆக்கிடுவாங்க. அதுக்கு பிறகு என்ன கிடையாது? திரும்ப ஒரு மரணம் என்பது கிடையாது. அதுக்கு பிறகு நரகத்தில் நிரந்தரமாக இருப்பவர் நிரந்தரமாக இருப்பார்கள், சொர்க்கத்தில் இருப்பவர் சொர்க்கத்தில் இருப்பார்கள். அல்ல நரகத்தை பத்தி அப்படித்தான் சொல்கிறான், லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, நரகத்திற்குள் அவன் என்ன செய்ய மாட்டான்? மரணிக்க மாட்டான். அதுக்காக வேண்டி சந்தோஷமா வாழ்வானா? வலா யஹ்யா, சந்தோஷமா வாழவும் மாட்டான், சாகவும் மாட்டான், புழைக்கவும் மாட்டான். அதுக்குள்ள இருந்துகிட்டே தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு என்ன செஞ்சிடும்? உயிர்கள் திரும்ப போயிரும். இப்ப இது எல்லாத்தையும் நீங்க வச்சு சுருக்கமா என்ன விளங்குது உங்களுக்கு? இஸ்லாத்தின் பார்வையில் உயிர்கள் என்பது இந்த நிலையில தான் இருக்குது. அது திரும்ப படைக்கப்பட்ட நிலையில, அதாவது வந்து மௌத்தாக்கப்பட்ட நிலையில, அல்லாஹ்விடத்தில் போன பிறகு மீண்டும் இந்த உலகத்திற்கு உயிர் ஒன்று திரும்பி வருவதுங்கிற நிலை வந்து எந்த ஒரு கட்டத்திலும் என்ன செய்யப்படல, நமக்கு மார்க்கத்தில் வந்து சொல்லித்தரப்படவே இல்லை. அப்ப இதையெல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? தெளிவான முறையில் நம்ம வந்து உணர்றோம். இன்னும் பாருங்க, இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் வந்து சில சந்தேகமான சில விஷயங்கள் மார்க்கமே நமக்கு இதை சொல்லி தருகிறது. இதை பார்க்கிற நேரத்தில் ஒருவேளை உயிர்களுக்கு மாற்று மதத்தவர்கள் சடங்குகள் செய்கிறார்கள், அதுக்காக வேண்டி சில சம்பிரதாயங்கள் நடத்துறாங்க, ஆவிகளோட வந்து தொடர்பு கொள்றாங்க, இது மாதிரி அவர்களுடைய மதத்தில் இருக்கிற மாதிரி நம்ம இஸ்லாத்தில் இல்லலாம். ஆனாலும் ஒரு சில செய்திகள் வந்து நமக்கு ஒரு சந்தேகத்தை தரலாம். அதை நம்ம இப்போ பார்க்க போறோம். ஒன்று வந்து என்ன சொன்னா, நபிகள் நான் சல்லாஸ்லம் அவர்களுக்கு சலான் சொல்றேன், சலவாத்து சொல்றோம், சலாம் சொல்றோம், அப்படித்தானே? இப்ப வந்து இந்த செய்தியை பார்க்குற நேரத்தில் நபிகள் நான் சல்லாஸ்லம் மரணிச்சுட்டாங்க, உயிர் வந்து போய்விட்டது, நாம அவர்கள் மேல சலவாத்து சொன்னா எப்படி வந்து அவர்களுக்கு விளங்கும்? அப்ப அந்த உயிருக்கு நம்ம நேரடியா பேசுறோமே, நேரடியா உயிரோட தொடர்பு கொள்றோமா? அவர்களுடைய உயிரோட ஆவியோட எப்படி தொடர்பு கொள்வது என்றால், அதுக்கு நபிகள் நாயகம் சொல்றாங்க விளக்கம், தெளிவான விளக்கம். அகமதுல 3666 இலக்கத்துல சாதார் அலி அல்லா அறிவிக்கிறாங்க, நபிகள் மன்னிக்கணும், அப்துல்லா அலி அல்லா அறிவிக்கிறாங்க, இன்னலில்லாஹி ஃபில் அர்தி மலாயிக்கத்தன், பூமியில அல்லாஹ்வுக்கு சில மலக்குமார்கள் இருப்பார்கள். பூமியில இருக்கிறாங்க, பூமியில அவங்களோட வேலை, அப்ப பூமியோட இருப்பாங்க போல. அவங்க என்ன செய்வார்கள் சொன்னா, சையாஹீன, இந்த பூமியிலே அவர்கள் எல்லா இடமும் சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, யுபல்லிகூன மின் உம்மத்திய சலாம், என்னுடைய உம்மத்துல யாரெல்லாம் எனக்கு சலாம் சொல்கிறார்களோ அந்த சலாத்தை கொண்டு வந்து என்ன செய்வாங்க, எனக்கு எத்தி வச்சுட்டு போவார்கள். அப்ப டிரெக்டா ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லல, நம்ம இதை எடுத்து காட்டுவோம், அஸ்ஸலாமு அலைக்கு அய்யுஹ நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துன்னு வருது இல்ல, நபி அவர்களே உங்கள் மேல் சலாம் உண்டாகட்டும் சொல்றமே,
அப்போ அலைக்கேனா உங்கள் மேல உங்கள் மேல முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்களா ரசூலுல்லாஹ்வோட உயிரோட பேசுறமா அந்த அர்த்தம் இல்ல எந்த அர்த்தம் மலக்குமார்கள் கொண்டு எத்தி வைப்பார்கள் நாம சொல்றது துஆ என்கிற அர்த்தத்துல இன்னும் பாருங்க கபர்ல கூட நாம சலாம் சொல்றோம் கபர்ல இருக்கக்கூடிய உயிரோட நீங்க பேசுறீங்களே அஸ்ஸலாமு அலைக்க அப்படிதான் வருது அஸ்ஸலாமு அலா அஹ்லி தியாரி மினல் மூமினீன் வல் முஸ்லிமீன் ஒரு துஆ நடிய துஆ மூமினான முஸ்லிமான இல்லத்தார்களே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் அங்க போய் சொல்றோம் கபரடியில போய் சொல்றோம் மக்பராவில போய் சொல்றோம் மக்பராவில போய் உங்கள் மேல் சலாம் உண்டாகட்டும் சொன்னா அப்ப உயிர் ஆவி இருக்கு உள்ள நம்ம பேசுறது விளங்குது இஸ்லாத்திலையும் ஆவிகளோடு பேசலாம் அப்படின்னு கொண்டு வந்தாலும் கொண்டு வருவாங்க ஆனால் இந்த சலாத்துக்கு என்ன அர்த்தம் இல்ல உயிரோடு டைரக்டா பேசுவதுங்கிற அர்த்தம் இல்ல அப்படி அர்த்தம் இருந்தா இங்க பெரிய பிரச்சனை வந்துடும் என்ன பிரச்சனை நமக்கு பிரச்சனை இல்ல அங்க உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை என்ன பிரச்சனை இப்ப நான் உங்களுக்கு சலாம் சொல்றேன் அல்லது நீங்க எனக்கு சலாம் சொல்றீங்க சலாம் சொல்வது சுன்னத்து தான் இருமினா சொல்லலாம் இல்லாட்டி சொல்லாமலும் இருந்துடலாம் சுன்னத்து தான் வலியுறுத்தப்பட்ட ஒரு நன்மையான விஷயம் தான் ஆனா பதில் சொல்றது ஃபர்ல் கட்டாய கடமை நமக்கு ஒருத்தர் எப்படி சலாம் சொல்கிறாரோ அதே மாதிரி அவருக்கு நாமும் என்ன செய்ய வேண்டும் திரும்பி பதில் சொல்ல வேண்டும் இப்ப உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆவி கேட்டுக்கிட்டு தான் இருக்குது ரூஹ் எல்லாத்தையுமே பிழங்கிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம் வச்சா உள்ள இருந்து கபருக்குள்ள இருந்து பதில் வரணும் இப்ப நமக்கு ஒரு பெரிய சத்தம் வரணும் கபர் கபரடியில இருந்து என்ன வரணும் வலைக்கும் அஸ்ஸலாம் வரமத்துல்லாஹி வரகாதுன்னு வரணும் வருதா எப்பயாவது கபர்ல நமக்கு ரிப்ளை வருதா வரல அப்படின்னா என்ன அர்த்தம் இங்க வந்து அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்ல இல்ல அவங்க மௌத் ஆயிட்டாங்க அதனால கேட்கலன்னு சொல்ல மாட்டான் அவங்களுக்கு கேட்குதுன்னு சொல்லுவான் கேட்டா ஏன் பதில் சொல்லல இல்ல அவங்க பதில் சொல்றாங்க நமக்கு கேட்கலன்னு சொன்னாலும் சொல்லுவான் ஏன் கேட்கல அது மண்ணுக்குள்ள இருந்து பதில் சொல்றதுனால அவங்க கேட்குது இல்ல அப்ப மண்ணுக்கு வெளியில இருந்து நம்ம சலாம் அவங்களுக்கு கேட்குமா அதுக்கு என்ன பதில் மொத்தத்துல நம்ம சொல்வது அவங்களுக்கு கேட்குது என்றோ அல்லது அவர்கள் ரிப்ளை பண்ணுகிறார்கள் என்றோ எந்த அர்த்தமும் கிடையாது இங்கே சலாத்துக்கு என்ன பொருள் ஒரு துவா அவ்வளவுதான் ஒரு துவா எப்படி உதாரணமா பாருங்களேன் இப்ப ஒருத்தர் இருக்கிறாரு காதும் கேட்கல கண்ணும் விளங்கல இப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்து ஒரு ஒரு மனிதன் இருக்கிறாங்களா இல்ல உலகத்துல இருக்கிறாங்க மார்க்க அடிப்படையில இவர்களுக்கு சலாம் சொல்ல அனுமதி உண்டா இல்லையா காதும் கேட்காது ஆனா கண்ணு விளங்காது நாம சலாம் சொல்கிறோம் என்பதை பார்த்து அறிய முடியாது நாம சலாம் சொல்கிறோம் என்பதை கேட்டு அறிய முடியாது இப்படிப்பட்ட நிலையில ஒருத்தர் முஸ்லீம் அவரு காவிரிக்கு தான் சலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறான் நம்ம மார்க்கத்தை எல்லாருக்கும் சொல்லலாம் சரி இவர் முஸ்லீம் என்றே வச்சுக்கோமே இவருக்கு போய் சலாம் சொல்ல ஏதுமா இல்லாதா ஆனா பதில் சொல்ல முடியாது ஏன் காது கேட்காது அவருக்கு அப்ப இந்த இடத்துல சலாத்துக்கு என்ன அர்த்தம் துவாங்கிற அர்த்தம் உங்கள் மேல அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும் இந்த அர்த்தத்துல தான் மண் மையவாடியில போய் சலாம் சொல்கிறோமே தவிர அங்க ஆவியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்குது ரூஹெல்லாம் பதில் அளிக்குதுன்னு அர்த்தத்துல என்ன செய்ய முடியாது இங்க எல்லாம் நம்ம விளங்கிக் கொள்ள முடியாது அது மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா புகாரியில 1338 இலக்கத்துல ஒரு செய்தி வருது ஜனாசாவை அடக்கம் பண்ணிட்டு சொந்தக்காரங்க எல்லாம் போவாங்க சொந்தக்காரங்க எல்லாம் போகிற நேரத்துல அல்லாஹ் ஒரு வேலை செய்வானாம் ஜனாசாவுக்கு வேணுமென்றே அந்த நேரத்தில் அல்லாஹ் காது கேட்க வைப்பான் அவ்வளவு நேரம் காது கேட்டுருக்கா கேட்கலன்னு வரல அப்ப கேட்கும் அவங்களுக்கு அந்த செருப்பு வசம் கேட்கும் உடனே பாத்தீங்களா உள்ளுக்குள்ளவங்களுக்கு காது கேக்குது அப்ப ஆவிகளோட நம்ம பேசுறது விளங்கும் அப்படின்னு ஒரு வாதம் அப்படியா அதுக்காக சொல்றான் அதுக்கெல்லாம் சொல்லல இவ்வளவு நாளும் இவ்வளவு நேரமும் உன்னோட உன்னுடைய சொற்றத்தார்கள் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாரும் சேர்ந்து இருந்தாங்க நீ ஒரு அந்தஸ்தோட ஆஸ்தியோட உதவியோட படை வட்டாளத்தோட இருந்தாய் இனி நீ வேறு அவர்கள் வேறு அவங்க போயிட்டாங்க நீ இந்த இருட்டறையில் தனிமையில் கிடக்கணும் என்பதை அவனுக்கு உணர்த்துவதற்கு தான் அந்த காது கேட்குதே தவிர காது கேட்டுருச்சு அதுக்காக வேண்டிய துவா கேட்கலாம் அர்த்தமோ அல்ல அந்த ஆவிகளோடு பேசுவதற்கு சந்தர்ப்பம் உண்டாகிவிட்டது என்ற அர்த்தமோ மரணித்து போனவர்களோடு இங்கே இந்த உலகத்தில இருந்து டைரக்டா தொடர்பு கொள்ளலாம் என்ற அர்த்தமும் கிடையாது நிறைய பேர் அப்படி இருக்கிறான் கபரடிக்கு போவான் பாப்பா அடக்கப்பட்டிருப்பாரு முன்னாடி கையை கண்டு பாப்பா போன வருஷம் ஒன்னு செய்யாம விட்டுட்டேன் மன்னிச்சுக்கங்க வேலையா இருந்துட்டேன் உங்களுக்கு கத்த மோத வேண்டி இருந்துச்சு இப்படி பேசுறவன் இருக்கிறான் இவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா உள்ள இருக்கிறாரு வாப்பா நான் வெளியே நிக்கிறத பாக்குறாரு நான் பேசுறத கேட்கிற நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் இவன் இவனுக்கு எல்லாம் ஆதாரம் எது இந்த காது கேட்குது நடந்து போன உடனே அது உண்மையிலே அதுக்கு தான் காது கேட்டுச்சா உலகத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டு விட்டார் அதுக்காகத்தான் அல்லாஹ் காது அந்த இடத்துல கேட்க வைக்கிறான் தவிர
எல்லா நானும் நேரமும் காது கேட்கும் என்று என்ன செய்யப்படல, எங்கேயுமே சொல்லப்படல. அப்ப மறு பரணித்து போன ஆவியோட தொடர்பு கொள்ளலாமா? முடியாது. இன்னும் சொல்றதா இருந்தா கடைசியாக மரணித்தவர்களுக்காக வேண்டி சில அமல்களை செய்யலாம். நமக்கு மார்க்கம் சொல்லுது, அவங்களுக்கான துவா செய்யலாம், அவங்க விட்டு அவங்க விட்டுட்டு போன கடனை அடைக்கலாம், அவர்கள் விட்டு சென்ற ஹஜ்ஜை நிறைவேற்றலாம், அவர்கள் கடமையான நோன்பு பிடிக்க முடியாம இருந்து மரணிச்சுட்டாங்கன்னு சொன்னா அந்த நோன்பை நம்ம என்ன செய்யலாம், அவர்களுக்கு அவனை நிறைவேற்றலாம். அவருடைய வாக்குறுதிகள் ஏதாவது கொடுத்திருப்பாங்க, வாக்குறுதியை நிறைவேற்றாமல் மௌத் ஆயிட்டாருன்னு சொன்னா அதை நம்ம நிறைவேற்றலாம். இன்னும் சொல்லதா இருந்தா நேர்ச்சை ஏதாவது செஞ்சிருப்பாரு, நேர்ச்சியை செஞ்சுட்டு அதை நிறைவேற்றாம மரணிச்சிருப்பாரு. இது மாதிரியான நேரங்கள்ல எல்லாம் அதை பிள்ளைகளோ சொந்தக்காரர்களோ நண்பர்களோ என்ன செய்யலாம், நிறைவேற்றலாம். அவர்களுக்கான பிரார்த்தனை செய்யலாம், அவர்களுக்கான தர்மம் செய்யலாம். இது அவர்களுக்கு சென்றடையும் என்று நமக்கு இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறதே தவிர இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் கிடையாது. நம்ம பேசுறது கேட்கும் என்றோ, ஆவிகள் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க என்றோ, அந்த ரூஹுகளோட நம்ம இந்த உலகத்திலிருந்து டைரக்டா தொடர்பு கொள்றோம் என்றோ இதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. மாறாக அவர்களுக்காக நாம் செய்கிற பொழுதும் அல்லாவின் புறத்திலிருந்து என்ன செய்யப்படும், அவர்களுக்கு இதைகள் எல்லாம் கொண்டு போய் சேர்ப்பிக்கப்படும். இதுதான் அதுக்கு அர்த்தம். ஆக இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை மிக தெளிவானது, முஸ்லீம்களினுடைய நம்பிக்கை தான் ஆங்காங்கே குளறுபடியானது. அப்ப அந்த அடிப்படையில இஸ்லாத்தின் பார்வையில் பேய்கள் பிசாசுகள் வரும் என்றோ ஆவி திரும்பி வரும் என்றோ ஒருத்தர் நம்புவான் என்றால் அவன் தெல்ல தெளிவாக இஸ்லாத்தையும் நிராகரித்து குர்ஆன் ஹதீஸை நிராகரித்த குஃபுருக்கு அவன் போயிருவான். அப்படிங்கறது நம்ம உறுதியான முறையில தெரிஞ்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தொடர்ல இஸ்லாம் என்ன சொல்லுகிறங்கிறத பாத்துருக்கிறோம். நாளைய தொடர்ல வந்து அறிவியல் ரீதியாக இது மாதிரியான விஷயங்களை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்கிற விஷயத்தை விஞ்ஞான ரீதியாக நம்ம பார்க்கலாம்ங்கிற தகவல் உங்கள் மத்தியில் எடுத்து கூறி என்னுடைய இன்றைய தொடர் முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.